இன்றைக்கு நான் உங்களுக்கு பேச இருக்கிறதான தலைப்பானது ஆவிக்குரிய சிந்தை ஜீவனம் சமாதானம், மாம்சத்துக்குரிய சிந்தை மரணம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தை ஜீவனம் சமாதானம் சொல்லுங்க. ஆவிக்குரிய சிந்தை ஜீவனம் சமாதானமும், மாம்ச சிந்தை மரணம். ரோமர் 8 அதிகாரத்துக்கும் பிலிப்பியர் 2 அதிகாரத்துக்கும் 2 வசனத்தை வாசித்துட்டு இன்றைக்கு தேவன் வைத்திருக்கிற உன்னதமான அந்த வசனத்துல தேவன் எங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்து செல்லும்படியா எத்தனை பேர் அமைத்து மாறுங்க. தேவன் கையிலை பிடித்து, ஹலோ, நீங்கள் தேவன் வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் இப்படி இருக்க மாட்டீர்கள். பயங்கரமான சூழ்நிலைகளை நடத்தி, உபத்திரவத்தில் நடத்தி, இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றத்தில் பாவத்தில் எல்லா கொடுமைகளை நடத்தி, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 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 ஜனங்கள் பின்மாற்றத்தினால் ஏற்பட்ட அந்த காரியத்தினால இந்த தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி நெருங்கியதை போல ஆண்டவர் அவனை பயன்படுத்தி இவனை அநேக ஜனங்கள் எதிர்த்து போராடி பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஆண்டவர் எசேக்கியேலை 2 பைப்புகளை கொண்டு போனார். ஒரு தடவை உலர்ந்த எலும்புகள் மத்தியில கொண்டு போனார். ஹல்லேலூயா. உலகத்திலே என்ன நடக்கலாம்? கர்த்தர் எங்களை மகிமையான இடத்துல வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர், அதான் ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு போய் சொன்னார், இவ்வாறு எல்லாம் உலர்ந்து கிடக்கு, ஆனா உனக்குள்ள ஜீவன் இருக்கு. எத்தனை உள்ள ஜீவன் இருக்கு? ஆமென் பாருங்க. நமக்கு இந்த உலகத்துல காரு நம்மளே அப்படியே மூடிவிடும் ஆண்டு உங்களை பார்த்தா தெரியாது. இல்ல இல்ல, நம்மளை மூட முடியாது. நம்மளை மூடி இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் மேல கொண்டு சொன்னார், உங்களை கொண்டுதான் இந்த உலர்ந்து கிடக்கிற எலும்புகளை உயிரடைய போன நம்ம இப்படி இருந்தா எப்படி தேசத்தை ஆண்டவர் நம்மளை கொண்டு ஜனங்களை இதுல இருந்து விடுவிக்க முடியும்? நாம் எழும்ப வேண்டும். இந்த ஊழியத்தை தேவன் என்ற பகுதிக்குள்ளே கொண்டு போறோம் என்று சொன்னார். உங்களை குறைச்சி மதிப்பிட்டு ஆண்டவர் பேசல, உங்களுடைய அர்ப்பணிப்பை காண ஆண்டு சொன்னார், நான் இன்னொரு மகிமைக்குள்ளே கொண்டு போக போகிறேன். மகிமை என்று சொல்லுகிற ஜனங்களை போல உணர்ச்சி வசப்பட்டு இன்னைக்கு சொல்லுவேன். ஒரு மெஜிக்கா நான் பேசல, மகிமை என்றால் அது பரலோகம், இயேசு ஆவியானவர், அவருடைய வரணும். அதனால அவருடைய மெஜிக் அல்ல, அவருடைய மகிமை வரும் பொழுது யாரும் அவருக்கு முன்பதாக நிற்க முடியாது, தரையிலே விழுந்தார்கள். அதனுடைய அவர் மகிமை வரும் பொழுது ஜனங்கள் கதறினார்கள் பாவத்திலே. ஜனங்கள் பரிசுத்தத்துக்காக, அதுதான் மகிமை, அதுதான் மகிமை. தேவனுடைய மனிதர்கள், தேவ பரிசுத்தவான்களே, தேவ சமூகத்திலே ஒன்றுகளே விழுந்து கிடக்கிறதான் மகிமை. நாங்கள் பெரியார் என்று சொன்னி இந்த உலகத்தை கிறிஸ்தவ உலகம் இன்னொரு இடத்துக்குள்ள கொண்டு போற பிரசங்கத்துக்கு நான் போகல. அதை குறித்து நான் பேசவும் விரும்பல, அது என்னுடைய ஊழியமும் கிடையாது. அல்லேலூயா. தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நடத்துகிறார். எஸ்ஐக்கியில இன்னொரு தர கொண்டு போனா தேவனுடைய ஆழத்துக்குள்ளே சபை, நீங்கள் இன்னொரு ஆழத்துக்குள்ளே எத்தனை போக விரும்புறீங்க? பிரச்சனை எனக்கு வேணும், உங்களுடைய மகிமைதான் உண்மை நான் பார்க்கணும்ப்பா. எத்தனை பேர் அப்படி சொல்லிக்கிறீங்கப்பா, உண்மை நான் அனுபவிக்கணும்ப்பா, உண்மை பார்க்கணும்ப்பா. அப்படி ஒரு நாள்ல ஜெபம் பண்ணாங்க. நாங்கெல்லாம் ஜெபம் பண்ண அந்த வாழி பிராயத்துல அதான் கிடையாது ஜெபம். ஆனா கத்தரை நாங்கள் ஓரளவுக்கு கடவுளுடைய பிரசன்னத்துல நாங்கள் நிரம்ப அனுபவிக்க அந்த நடத்தின சபை ஊழியர்கள் அப்படியா எங்களை வழி நடத்தி இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் இருப்பதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். தேவன் கிருபை பாரு. அதுபடியா சொல்ற, நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் தைரியமா இருக்கணும். தேவனுக்குள்ள நீங்கள் உற்சாகமா இருக்க வேணும். ரோமர்கள் நிருபம் 8 அதிகாரத்துல நீங்கள் வாசிக்க முடியும், 6 வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மறுபடியும் அதை நீங்கள் உங்களுடைய சிந்தைகளுக்கு கொண்டு வாங்க. மாம்ச சிந்தை என்றால் என்ன? பாவத்தை நான் சொல்லல. நீங்க மாம்சத்துல உங்களுடைய பிரச்சனைக்கு எப்பதான் நீங்கள் பதில் தருவீங்களோ அதோட முடிவிலே நீங்கள் அங்கே அதிலே வெற்றி பெற முடியாது. ஆனால் நீங்களோட பிரச்சனைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் எவர் வழி தருவீங்களோ அங்கே ஜீவனும் சமாதானம் உண்டா. புரியல நான் சொல்றது? நம்மளோட பிரச்சனை வரும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் வந்துட்டா நமக்கு ஜீவனும் சமாதானம்.
இல்ல பிரச்சனைக்கு நம்ம மாம்சத்துல முடிவெடுத்து மாம்சத்துல நம்ம செயல்பட்டா அந்த முடிவு பொறுப்படுதுமே. ஜீவன சமாதானமும் அல்ல, வேதனையும் துக்கமும். அதுலயும் உதாரணத்துக்கு நம்மளுக்கு மோசையும் உங்களுக்கு காண்பித்து விடலாம். மோசே ஆண்டவர் தான் காப்பாற்றி வைத்தார், ஆண்டவர் தான் அவனை அங்கே உயிரோடு வச்சார். எல்லா பிள்ளைகளும் அந்த பிறந்த உடனே கொலை செய்யப்பட்ட பார்வோனுடைய ஆட்சியங்களை எல்லாம் அந்த தேவ மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றால் தேவன் அழைக்கப்பட்ட மக்களை கொலை செய்து கொண்ட நாட்கள்ல மோசைய ஒழித்து 3 மாதம் வளர வச்சு ஒரு பெட்டியில நாணப்பட்டி அனுப்பி அவர் அரமனையிலே வளர வச்சு ஆண்டவர். அதுலயும் இவன் வளர்ந்த பொழுது அவர் ஒரு காரியத்தை தன்னுடைய ஜனங்களை பார்க்க போகிறான். ஜனங்கள் மேலே அவன் அவனுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்திற்கு பார்க்க போகும் பொழுது எய்தியர் ஒருவன் அவனோட சண்டை பிடிக்கிறத கண்ணான். அப்பொழுது இவனுக்கு வந்த மாம்ச கோபத்துல அவனை கொன்று தெரியாம புதைச்சிட்டான். இதை இவனுக்கு தெரியாது, இது முனைக்கு பண்ணு. திரும்ப 2 சகோதரர் சண்டை பிடிக்கிறார், அவனுடைய இனத்தார் சண்டை பிடிக்கிறார், எபிரேயர் சண்டை பிடிக்கிறார். ஐயா நீங்களா சகோதரர்லாம் அப்படிலாம் செய்யலாமான்னு சமாதானம் பேச போனான். ரெண்டுமே சொன்னாரு, எய்தியரை கொண்டது போல எங்களையும் கொல்ல பாரு, நீ யார் எங்களுக்கு சொன்னதா பாக்குறோம். பைபிள் சொல்லுகிறது அவன் அந்த கேட்ட பொழுது பார்வோன் இந்த செய்து போன ஒரு கொலைசிய தேடினோடனே வனாந்திரத்துக்கு ஓடி போனான். மாம்ச சிந்தை மரணம், ஆனா அங்க மரணம் வரல. ஆனால் அவன் அப்படிப்பட்ட சூழலை அவன் அமையப்பட்டு ஓடி போனாலும் அவன் செய்திருக்க எதிரில் அவர் பெரியவன் ஆன பொழுது பார்வோட அரவணையில் இருக்கிறதை வெறுத்து உலகத்தின் சுபபோகத்தை வெறுத்து உலகம் என்று வெறுத்து கிறிஸ்துவுக்காக ஜனங்களோடு அந்த நிந்தையை அனுபவிக்க அங்கே மக்களுக்காக ஒரு விடுதலையை கொண்டு வர புறப்பட்டு சென்ற மோசே. ஆனாலும் மாம்சத்தில் அவன் எடுத்த முடிவில் ஃபெயிலியர். 40 ஆண்டு வனாந்திரத்துல போய் இருந்து தேவ ஆவியான வழிநடத்தப்பட்டு தேவ ஆவியான சந்தித்து முச்சடியில தேவ பிரசன்னத்தை அனுபவித்து அந்த மகிமைக்குள்ள வந்த பிற்பாடு அவன் வாழ்க்கையில சரத்திரத்துல போத்து போனதே கிடையாது. ஆகவே கரங்களை தட்டுங்கள். பார்வோனுக்கு 9 அற்புதங்களை செய்யப்படுது. அநேக பிரச்சனை வந்தது, பார்வோன் அநேக காரியத்தை எதிராக விரும்பினான். ஆனால் மோசேயோ போத்து போகவில்லை. ஹல்லேலூயா. 30 லட்சம் பேரை பிரசன்னத்துல வழிநடத்தி கானான் அதாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் தேசத்துக்கு கொண்டு போய் வாசல் வரை விட்டு ஒரு மனிதன் அவன் கத்தோட பிரசன்னம். உங்களுக்கு தெரியுமா எந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்கு இடமிட்டாண்டா? ஒரு தடவை தேவன் சொன்னா நான் வரமாட்டேன் சொன்னான். உங்களுடைய பிரசன்னம் வரலன்னா இன்றைக்கு இதை எடுத்து விட்டு நான் போக போறதில்ல, என் உயிரை எடுத்து விடும். நீங்க வந்தாலும் அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம வாடலதான் பிரச்சனை. புரியுதா சொல்றதுக்கு? நம்ம எல்லாரும் மாம்சத்துலதான் இருக்கிறோம். பிலிப்பியர் சொல்ல 2 அதிகாரம், இன்னைக்கு ஒரு அழகான தேவன் உங்களுக்கு அழகாய் கட்டி கொடுத்து இந்த மகிமைக்குழுவை கொண்டு போய் இன்றைக்கு இந்த மகிமை உங்களுக்கு காண்பிக்க போகிறார். பிலிப்பியர் 2 அதிகாரம், இதுக்கு நீங்க உள்ளத்துல சந்தோஷமா எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். தாகம் உள்ளவர் மேல ஜீவ தண்ணீரை தேவன் ஊற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. 5வது வசனம், 2வது அதிகாரம், பிலிப்பியர். கிறிஸ்து இயேசுவிலே இருந்த சிந்தையே உங்களிலும் என்னிலும் இருக்க கடவுது. புரியுது நான் சொல்றது? நான் உங்களை சரியான இடத்துக்கு நடந்து போகிறேன். நாம் கிறிஸ்து இயேசுடைய பிள்ளைகளா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுடைய சிந்தை முழுவதுமாய் எங்களை ஆட்கொள்ளவில்லை. முடிவெடுக்கிறோம் எப்பயாவது எடுத்தோட ஆவிகள் முடிவெடுத்தீங்களா? நீங்க நான் கூட இல்லை. ஆராதனை கூட நம்ம ஆவியிலே நாங்கள் எடுத்தோட ஆவியில போக முடியாது. நாங்கள் வந்து நின்று மாம்சத்திலே கவனமா கொள்ளுங்க, மாம்சத்திலே தேவனை ஆராதிக்க தொடங்குகிறோம். சிலர் மாம்சத்திலே ஆராய்த்து மாம்சத்திலே முடிக்கிறார்கள். ஓஹோ ஹோ ஹோ ஜம் 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 அது போறேனா? ஆனால் நமக்கு தேவை தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறது. ஒரு சபையானது வழிநடத்துகிறவர்கள் தேவ ஆவிக்குள்ளே வழிநடத்தி ஜனங்களை கொண்டு போய் விட வேண்டும்.
கர்த்தருடைய பிரசன்னத்தில் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வான். இதைத்தான் மோசேஸ் செய்தான். தேவனுடைய பிரசன்னம் நீங்க வந்தா போவீங்களா? போக மாட்டேன். அப்பொழுது அந்த பிரசன்னம் எழும்பினது, தேவ மகிமை எழும்பும் பொழுதுதான் போவான். அங்க எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய விடுதலை அங்க இருந்தது. ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் இருந்தது. ஆகாரம் ஒரு கான் கொடுத்தார், தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் கொடுத்தார். ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, ஆபத்து வந்தது, சில பரீட்சைகளை வைத்தார். ஜனங்கள் இன்னும் அடம்பிடிச்சு அவர்கள் கேட்க முடியாத கேட்டார்கள். எல்லாவற்றிலும் மோசே தேவ ஆவியானுக்குள்ள இருந்து அந்த ஜனங்களை வழிநடத்திக் கொண்டு போனார். தேவன் உங்களோடு கூட இருந்தார். நீங்கள் சாவதில்லை. தேவன் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் அழிந்து போவதில்லை. பிரச்சனை எல்லாருக்குமே வரும். உலகத்தில் பெருகிற வெயில் நம்மிலே படுவது போல, உலகத்தில் பெய்கிற மழை நம்மிலே பெய்வது போல எல்லா பிரச்சனையும் எங்களை பாதிக்கும். ஆனால் அது எங்களை அதுக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. அதை எங்களை கட்டி வைக்க முடியாது. அதை வென்றவர் ஜெயித்தவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்று சொல்ல. பதினெட்டு ஆண்டுகளாய் ஒரு சகோதரி சில நம்ம அதுக்குள்ள இருக்க பழகிட்டோம். சில உடைய காலத்துல தவறான பிரசனங்கள் நம்மளை கட்டி வைத்திருக்கிறது. அனைவர் சொல்வார்கள், நான் இப்படி எப்படியா வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடும் பாஸ்டர், இந்த பிரச்சனையோடு நான் வாழ பழகி விட்டார். இல்லை இல்லை, பிரச்சனை ஒன்று, உபத்திரவம் ஒன்று. நீ கட்டோடு வாழக்கூடாது. என்ன கட்ட இருக்கலாம்,
என்னதான் இருக்கலாம், குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யான விடுதலை. கரங்களை தள்ளி ஆண்டவர் சரி, இப்ப நாங்கள் இப்ப நம்ம சரியான இடத்துக்கு வரணும். ஏதோ பிரசனத்தை கேட்டுட்டு நல்லா கேட்டு போக முடியாது, நம்ம வரணும் ஆழத்துக்குள்ள. அதுலயா வார்த்தை ஆழங்களுக்கு வரணும். சரி, தேவனுடைய சிந்தை நமக்கு எப்படி வரும்? ஹலோ, தேவனுடைய சிந்தை எப்படி வரும்? நம்ம பார்க்கறது நாம் மாம்சம் அல்லவா, வராது. புரிதான் சொல்றது, அது தவறு இல்லை. நம்ம பார்க்கலாம் மாம்சம் தான், உலகத்தில் நடக்கிற எல்லாம் நம்ம மாம்சத்துல பார்க்கிறோம். அவர்கள் தானுமாக பேசுவார்கள்,
பேசுன கேட்டவர் இவனெல்லாம் ஒரு போதகனா? நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எண்ணத்தை பேசணும் என்பதை நாம் ஆவியானவர் சொல்ல வேண்டும். அதான் பேசுறதுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், தீவிரம் கேட்கிறதுக்கு தீவிரமாக இருக்கிறது, நம்ம தடகளா இருக்கிறோம், அதான் பிரச்சனை. ஆனா இன்னைக்கு என்ன தேவை, தேவனுடைய சிந்தை, இயேசுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கட்டும். இயேசுடைய சிந்தை என்றால் தேவனை போல நான் மாறுவது சொல்லுங்க. ஆகலையா ஒரு நாள் பாட்டை பண்ணா உண்மை போல தெரியுது. இயேசுவே அடிக்கடி பாடுவார் ஜனங்க, நான் தண்ணியை விட்டு கதறி பா உண்மை போல மாற்றினுப்பா. அதுக்கு நான் ஜெபம் போயிடுச்சு, இப்ப நான் எழுப்புதல் ஜெபம். தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவராய் வர வேண்டும். தேவன் ஆவியான சத்தத்தை கேட்க வேண்டும். மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்டான். ஆனபடினால் பார்வோனுடைய எந்த சத்தமும் அவனை ஒன்று செய்யவில்லை. 30 லட்சம் பேருடைய இரைச்சல் மோசே ஒன்று செய்யவில்லை. அவன் தேவ சத்தத்தை கேட்டபடியால் அவன் ஆவிக்குரிய பிரகாரமாய் அவன் செயல்பட ஆரம்பித்தான். ஆவிய உயிர்ப்பிக்கிறது மாம்சமோ ஒன்றுக்கு முன்னே நீங்கள் ஆவியில சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். பிள்ளைகளை வாழிய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்கிற பிரச்சனையை தேவ பாதத்திலே வந்து ஆவிக்குரிய பிரகாரமா சிந்தித்து நீங்கள் வாழ பழகவில்லையானால் நீங்கள் மற்ற பிள்ளைகளை போல் நீங்களும் இருப்பீர்கள். உங்களுடைய படிப்பாய் இருக்கலாம், எதிர்காலமாய் இருக்கலாம், ஒரு ஆணையை வாங்குறதா இருக்கலாம், அலங்காரமாய் இருக்கலாம், எதுவாய் இருக்கலாம், தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய வழிகாட்டு செய்தால் நீங்கள் எஸ்தரை போல் நட்சத்திரங்களாக பிரகாசிப்பீர்கள். தேவனுடைய சிந்தை இன்றைக்கு உங்களுக்கு வர இதற்காக ஜெபிக்க வேண்டும். அவனுடைய சிந்தை எனக்குள்ளே வருவதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை நம்மளை நிரப்புற இடம் என்ன? ரெண்டு காதல் சொல்லி நான் உங்களுக்கு மூன்றாம் காதல். முதலாவது கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே வர வேண்டும். இரண்டாவது கிறிஸ்துவின் சிந்தை எப்படி வரும்? ஆவியிலே வழிநடத்தப்பட வேண்டும். ஆவியானவருடைய வழிநடத்தல் எங்கே இருக்கும்? தேவனுடைய பிரசன்னத்திலே கரங்களை தாட்டுங்கள். இங்கேதான் வருகிறது. தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் நீங்கள் ஆவிக்குள்ளாக வழிநடத்தப்பட முடியாது. நீங்கள் செபிக்காமல் ஆவிக்குறை வழிநடத்தப்பட முடியாது. நீங்கள் சத்தியத்தை அறியாமல் ஆவிக்குறை வழிநடத்தப்பட முடியாது. தேவனுடைய பிரசன்னம் செய்யும் அறிவான ஜெபத்தை விட தேவ பிரசன்னத்துக்கு வல்லமை இருக்கிறது. கரங்களை தாட்டுங்கள். நீங்கள் ஜெபிக்கலாம், தேவன் விரும்புகிறான், ஆனா ஜெபத்திலே தேவனுடைய பிரசன்னம் இல்லை ஆனால் அங்கே வல்லமை இல்லை. ஹல்லேலூயா. வல்லமை இல்லை. அநேக பிள்ளை கவனமா இருக்கணும். நாங்கள் ஆவியிலே ஆரம்பமானி மாம்சத்திலே முடிவு பெறக்கூடாது. நம் ஆவியின் பிரசன்னத்துக்குள்ள போய் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போய் நாம் ஜெபிக்க வேண்டும். அதிகாலை எழும்பி தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் போய் ஜெபிக்க வேண்டும். அதிகாலில் ஜெபிக்கவில்லையா நீங்கள், அன்றைக்கு மாம்சத்தில் வாழ போகிறீர்கள். சிலர் மாம்ச ஜெபிக்கிறவங்க கூட மாம்சத்தில் வாழ்கிறார்கள். ஜெபிக்காதீர்கள், அப்படி ஆளுக்களை வாழ முடியும்? இன்றைக்கு அன்றைக்கு நம்ம தப்பு விடுகிறோம். ஆனா நான் சொன்ன காரியம் தேவன் செய்தார். ஹல்லேலூயா. என்ன மாம்ச சிந்தை மரணம். தேவனுடைய பிரசன்னம் கவனமாய் கேளுங்கள். மாம்சத்திலே நம்ம ஜெபிக்க முடியுமா முடியாதா? முடியும். மாம்சத்தில் ஆராதிக்க முடியும் முடியாதா? முடியும். மாம்சத்தில் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் நாங்கள் அந்த காரியத்திலே செய்வதனால முடிவிலே ஒன்றுமே நடக்க போவதில்லை. ஹல்லேலூயா. அதனால ஆவியானவருக்குள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுதுதான் வெற்றிகளை பெற முடியும். கரங்களை தண்ணீர்கள் சொல்லுங்கள்.
பன்னெண்டு வருடமான பெரும்பான்மை ஸ்திரீ இயேசு வரதை கேட்டால் அது லட்சக்கணக்கானவர் கேட்டார்கள், லட்சக்கணக்கான பின்னால போனார்கள். ஆனால் அந்த பெரும்பான்மை ஸ்திரீ தான் சொன்னான், இயேசுவை தொடுவேன். அவள் தேவனை அங்கீகரித்தாள், தேவனுடைய ஆவியானவருக்குள்ளே கடந்து சென்றாள், இயேசுவை தொட்டாள். ஆண்டவரே சபையை பற்றி சொல்ல வேண்டாம், உங்கள் கையில் தான் இருக்கிறது, நீங்கள் அதுக்குள்ளே வர வேண்டும். உன் கனவை மனித வாழ்க்கையில பிரச்சனைக்கு வேண்டும், இணைந்து ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் குடும்பத்துக்களை பிரச்சனை நீங்கள் இணைந்து ஜெபிக்க வேண்டும். அங்கேதான் பதில் இருக்கிறது. தேவ பிரசன்னத்திலே தான் ஆவியானவர் அங்கு இறங்குவார். 120 பேர் அங்கே தேவனை அழைக்கப்பட்டவர்கள். அப்போ சொல்லுக்குள்ள அநேக பிரச்சனை இருந்தது, அவர் அநேக தவறுகளை செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் மறித்து உயிர்த்தெழுப்பான் சொன்னார், நல்லவா வல்லவா என்று நீ
கொண்டதா? ஹல்லேலூயா! உன் வியாதியோட இயேசு பரிமளத்தில் சொல்றீங்க, உங்கள் ஜீவனோட இயேசு பரிமளத்தில் சொல்றீங்க, உங்கள் மரணத்தோட இயேசு பரிமளத்தில் சொல்றீங்க, உங்கள் பிரச்சனையோட இயேசு பரிமளத்தில் சொல்றீங்க. அப்படி சொன்னால் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு பதில் இருக்கிறது, உங்கள் வியாதிக்கு ஒரு பதில் இருக்கிறது, உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு பதில் இருக்கிறது. அவர் பெரியவராய் இருக்கிறவர், பெரிய காட்டை செய்தியை முடிப்பார். உயிரடையுங்கள், உயிரடையுங்கள். தேவன் உயிர் பெறுகிறார். அநேகர் தங்கள் பிரச்சனைகளை இருந்து விடுதலை பெற மாம்சத்திலே செயல்படுகிறோம், அதனால வெற்றி இல்லை. மாம்சத்திலே ஐயா, ஒரு ஆண்டு காலம் தாவீது பிரச்சனையில் இருந்து துடி துடித்தான். அவன் தேவனோடு தான் இருந்தான், ஆனால் அவனோட வாழ்க்கை தேவனோடு சரியா இருக்கல. ஒரு ஆண்டு கொஞ்சம் காலம் இருக்கலாம், எனக்கு தெரியாது, ஒரு காலம் ஒரு ஆண்டு கிட்டத்தில் இருக்கலாம். ஏன்னா அவன் பிள்ளைகளாம், பிறந்த பிள்ளைகளாம் மறைந்தது பாவத்தினார். அது நமக்கு அந்த காலையிலே நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் அவன் உலர்ந்து போனான், தேவனை பாடி துதித்தவன், உயிர் பெற்ற விளம்பரவன், தேவனுக்காக சாதித்தவன், ஓ இறந்தவன் எலும்புகளை போல மாறினான். அவனோட மாம்சத்துல பல காலம் தேவமனை பார்த்திருப்பான், பல காலம் சேர்ந்து பார்த்தான் தேவன். ஆனால் ஒரு நாள் கத்தர் அவன் இடத்திலே தீர்க்கதரிசி அனுப்பினான். அனுப்பினே சொன்னான், தாவீத அவனுடைய பிரச்சனைய தெளிவா எடுத்து நிதானமா பேசினா, ஒரு கதைய சொன்னா, சொல்லி சொன்னான், தாவீதே நீதான் மனுஷன் தாவது சொன்னான்னு சொன்னான், அந்த மனுஷன் கொலைப்பாதகன் சாபட மாட்டான், நீதான் அந்த மனுஷனையே முடிவு எடுத்துக்கொள். அவன் செய்த ராஜமே என்னை விட்டு தேவ பாதத்துல ரெட்டு கொடுத்த கதை நான் வர உள்ள துணியாருக்கு விரும்பல, முடியலப்பா, முடியலப்பா, உமக்கு விரோதமா பாவம் செய்தபா, இவ்வளவு நாளும் என்னை காக்க கிருபைப்படுத்தீங்களே, இவ்வளவு நாளும் உமக்கை வாழ கிருபைப்படுத்தீங்களே, சாத்தானுக்கு இரையாகி இப்படி ஆண்டவரே அசுத்தமா மாட்டேனே, அருவறுப்பா மாட்டேனே, உமக்கு விரோதமா பாவம் செய்தேன் கதறினா, உமக்கு தேவன் ஒருவருக்கு விரோதமா பாவம் செய்ய பாவத்தை ஒத்துக்கொள்கிறவர்கள் பாவத்துக்கு மனசு, பாவத்துக்காக கதறவன் தேவ மனுஷன், பரிசுத்தத்துக்காக கதறவன் பரிசுத்தமான மனிதன். இதுதான் எழுப்பு. இவன் பாவத்துக்காக கதறுகிறான், அவன் தேவனுடைய மனுஷன். இவன் பரிசுத்தத்துக்காக, அவன் தேவனுடைய மனுஷன். இதுதான் ஆவிக்குரிய சத்தை. இன்னைக்கு தேவ ஆவியான அனைவரை நடத்தி கொண்டு போகிறான், அனைவரை நடத்தி கொண்டு போகிறான். அறிமுகத்தோட பிள்ளைகளே, நாங்கள் மாமிசத்திலே நம்முடைய பிரச்சனைக்கு பதில் தேடினால் நீங்கள் ஒரு நாளுமே அதுக்கு பதிலை கண்டுபிடிக்க மாட்டீர்கள். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போனான் ஒரு தேவ மனுஷன், 73 சங்கீதம், ஆசா. அவனுக்கு இந்த பிரச்சனை என்ன? ஒரு பக்தியான மனுஷன், தேவனை அதிகமாய் பாடுற மனுஷன், சங்கீதக்காரனாய் தாவினால் அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாவிதி அநேக பாடல் எழுதி அவனுக்கு பாடம் கொடுத்தவன், ஒரு சபைக்கு ஊழியருக்கான முன்மாதிரியோட வாழ்க்கையிலே உலகத்தை பார்த்தான், உலக நாள் கடவுளை பார்த்தான். உலகத்தை கற்றுக் கொடுக்கிறது, கடவுளை தோன்றால் பணம் கொடுப்பார், கடவுளை தோன்றால் பொன் விளையும், கடவுளை தோன்றால் 4 5 மாடியா மாறு, இன்னைக்கு போனா ஏரோப்ளைன் வந்துடுறேன். இது தேவனுடைய பிரசங்கம் அல்ல. அது உங்களுக்கு இருந்தா எனக்கு பிரச்சனையும் இல்லை. தேவன் உங்களோட அறிவாண்டோட பிள்ளைகளை நம்முடைய வாழ்விலே தேவன் இருக்க வேண்டும், தேவன் இருக்க வேண்டும். மாம்சத்தை மரணம், ஆவியின் ஜீவனம் சமாதானமும். ஹல்லேலூயா! சீக்கிரமாய் கடந்து சென்ற காலத்தை உங்களை தேவ பிரசன்னம் வல்லெடுத்த விரும்புகிறேன். மாம்சத்தின் ஆளிகை அழிவை கொண்டு வரும். எத்தனை பேர் நீங்கள் சமாதானங்களா இருக்கீங்க? உங்களுக்கே சமாதானம் இல்லைண்டா, எப்படி இருக்கும்? நான் மாம்சத்தில் இருக்கிறேன். உனக்கு உன் மனைவிக்கு சமாதானம் இல்லைண்டா, யாரோட பிரச்சனை? உனக்கு
மாற்றவும் பிள்ளைக்கு சமாதானம் என்ற ஆறு பிரச்சனை. மாம்சம், மாம்சம், மாம்சத்திலே நீங்க முடிவெடுக்கிறீங்க. பிறப்பை கையாண்டதும் பிள்ளைகளை பயக்கிறான். இன்னைக்கு பிறப்பு கையாண்டது, அது பிறப்பு கையாண்டாலும் படிப்புக்கு தான் கையாளுவோம், ஆவியான பிரசனத்தை கையாள மாட்டோம். நமக்கு உலகம் பிள்ளைகளுக்கு தேவை. ஐயா தேவையானது ஒன்று கர்த்தருடைய கிருபை, அது தேவ பிரசனம், தேவ பிரசனம். அநேக பிள்ளைகள் நான் பேசுறேன், போன வாரம் கூட எனக்கு தெரியும் உடைய பிரச்சனைக்கு தெரியும், அம்மா நீ பாடுற பாட எனக்கு தெரியும். உன் பிரச்சனைக்கு வைத்தியர்கள் சொல்லித்தாரா ஒன்றுமில்லை, மூன்று ஆண்டுகளாய் இன்னைக்கு உன் பிரச்சனைக்கு வைத்தியர் ஒன்றுமில்லைன்னு சொல்றாங்களா? அந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு பதில் இருக்கிறது, தேவனுடைய பிரசனம் தான். சில பிசாசுகளை நீங்கள் ஆவியினால ஜபத்தினால் தான் மேற்கொள்ள முடியும். அன்னைக்கு நல்லா இருந்தா எக்கனே பிரச்சனை, போராடி போராடி வெற்றி பெற்றோம். இன்னைக்கு நம்ம உலகம் இன்னைக்கு அந்த எய்தி எய்தி எய்தில இருக்கிற அந்த பார்வோனுடைய அந்த அதிகாரம் இந்த ஜனங்களை ஆராதிக்க விடாதபடி அங்க கஷ்டப்படுத்தி இன்னும் பல வேலை செய்து போனதில்லை. உலகம் நம்ம கஷ்டப்படுத்தி படிப்புல வேலையில எல்லாம் ஓடி வைக்கிறது, தேவ பிரசன்னத்தை இழக்கப்படுது. அவருடைய முடிவு என்ன? கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், ஆனால் சமாதானம் இல்லை. தேவ பிரசன்னத்திலே ஆமே, தேவனுடைய பிரசன்னம் நான் இதை அனுபவித்து நான் பேசுகிறேன். அறிவாண்டவுடைய பிள்ளைகளே, அறிவாண்டவுடைய பிள்ளைகளே, மாம்சத்தின் ஆளி அழிவை கொண்டு வரும். ஒரு தடவை உலகத்தை கலக்கின தேவ ஊழியக்காரன் பெனி அவரிடத்துல ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டார். பணம் அழுத்தாலும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை அழகா பிடித்த எனக்கு அந்த செய்தி, என் இதயத்தை பதிந்த செய்தி. ஆண்டவர் கேட்டார், பெனின் ஓ நீ கேட்கிறபடி நான் எல்லாவற்றை நான் செய்வேன் நினைக்கிறாயா? வாண்டா வரணும், அற்புதம் நான் செய்யணும், செய்வேன் நினைக்கிறாயா கேட்டாரா? எப்படி இருந்திருக்கும் அனைவருக்கு? அப்படிதான் வாண்டவர சில பிசாசுக்கு சொல்றமே ஆண்டவருக்கு அவன் தெரிய தெரியாம சொல்றான். கதவு விட்டுடா, பேதர் சொன்ன ஆண்டரை பாண்டு தள்ளி கொண்டேன். அவர் அப்பா மன்னிச்சுட்டா, அப்பாவோட பேசுறதுக்கு அழகா பேசுவோம், நாம அன்பா பேசுவோம், அவருடைய சந்தோஷமா பேசுவோம், ஆராதிக்க சந்தோஷமா வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பேச அவரு அப்படி பேச பழகிட்டாங்க. அவசரத்தோட அவர் அமைதியாய் பேசுகிறவர், அன்பாய் பேசுகிறவர், ஆறுதலாய் பேசுகிறவர், அரவணைத்து பேசுகிறவர். எனக்கு ஆச்சரியம் எனக்கு 37 அதிகாரம் நினைக்கிறேன். ஜோ உட்பட மூன்று சகோதரர் பேசினாரு, கடவுள் பேச இல்லை தெரியுமா அவங்களுக்கு? ஆனா ஜோபு நிறுத்தம் 38 அதிகாரத்தில் இறங்கினா ஜோபு எல்லாம் பேசும்போது வாய போட்டு நான் இப்ப பேசுறேன். நமக்கு பிரச்சனையே நம்மளோட வாய்தான். நீங்க மட்டும் சும்மா இருந்துட்டீங்கன்னா எழுப்புதல் உங்க வீட்டுக்கும் தேசத்துக்கும் வந்துடும். ஜபத்துக்கு மட்டும் ஆயத்தில் இருந்தீங்கன்னா, சாப்பிட மட்டும் ஆயத்தில் இருந்தீங்கன்னா எழுப்புதல் தான். வணக்கச்சா செஞ்சு பாருங்க. போன ஒரு தடவை நான் தெரிந்துதான் போனேன், எங்க வாய் பேசாத காது பேக்காரத்துல. அங்க ஒருவர் சொன்னார்கள், இவர் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அவ சொல்றா இவர் இப்படி இருந்தா நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்களை பார்க்க வாய் பேச முடியாது. நான் சொன்னேன், இவர் வாய் பேச தெரியாது, இவங்களுக்குள்ள பயங்கர கோபம் வரும், அவங்க நிக்க முடியாது. நம்ம அப்படி யோசிக்கிறோம், நம்ம ஆனா அப்படி யோசிக்கிறாங்க. வாய் மூடி பண்ணிருங்க, வாய் திறக்க வேண்டிய தர பிரச்சனை இல்லை. சொல்ல புரியுதா? மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குற சிந்தையோ ஜீவன சமாதானமும். ஆகவே இப்பொழுது கர்த்தர் சொன்னார், உன்னை ஒப்புக்கொள், நான் என்ன செய்ய விரும்பணும் அதைத்தான் செய்வேன். சில ஆண்டவர்கள் சொல்றாங்க, எனக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கும், எனக்கு ஒரு பெரிய ஆலயம் வாங்கி கொடுக்கும், எனக்கு ஒரு ஆலயம் ஆத்துமா கொடுக்கும் சொல்வார்கள். நாம ரெண்டாவது மாத்தமுகம் ஜெபிக்கிறோம். நான் தவறுன்னு சொல்லல, நீங்க ஒப்புக்கொடு. 100 வச்சப்படி கஷ்டம், 150 நான் 16 குடும்பம், 51 பாய் கஷ்டப்படுறேன். இது 101 குடும்பம் என்ன நிலைமா? மோசே இப்படி அபிஷேகம் நமக்கு, அவர் கொடுத்தா சோத்திரம், கொடுக்காட்டி சோத்திரம், கொடுத்தா கொஞ்சம் சோத்திரம், கொடுக்காட்டி அளவு கடந்து சோத்திரம். இப்படித்தான் இருக்கும், அழைச்சாலே கத்துக்கு அளவு கடந்து சோத்திரம், தலைவிட்டு குறைஞ்சிடும். சொல்ல புரியுது அவங்களுக்கு. எல்லாரும் சபையில் எழுப்பு கொண்டு வரவங்களும்
தேசத்தை தலைகளா மாற்றுமா மாட்டார்கள்? ஒன்றுமே நடக்காது. இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் நம்மளோடு இருந்தால் மாத்திரமே. ஹல்லேலூயா. நான் சொல்லி முடிக்கிறேன், அதை விட பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை ஒப்புக்கொடு, அப்பொழுது என்ன நடக்கும்? இப்ப சொல்றேன், கர்த்தருடைய பிரசன்னத்திலே தான் அமர்ந்திருக்கும் போதுதான், காத்திருக்கும் போதுதான் புதிய பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. புது பலன் பார்க்கோசம் தேவ பிரசன்னத்திலே எவ்வளவு நேரம் செலவிடுகிறாயோ அவ்வளவு நேரம் வாழ்விலே பெரிய காரணம். இன்னைக்கு ஜெபம் சுருங்கி வாழ்வு பறிச்சு, அன்றைக்கு ஜெபம் நிரம்பினது, உலகம் சுருங்கினது நம்முடைய வாழ்க்கையில, உலகம் எடுத்தது. ஆனாலும் ஒன்று சொல்லட்டும், தேவ மனிதர்கள் ஒரு நாளும் தங்கள் தேவ நேரத்தை உலகத்தை கொடுத்த சரித்திரமே கிடையாது. ஹல்லேலூயா. 30 லட்சத்தை நடத்தின மோசே தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கையிலே அவன் பெருகினானே அல்லாமல், மகிமை மகிமை மகிமைக்குள்ளே போனானே அல்லாமல், அவன் தரையில விழுந்து கிடக்கவில்லை. இதுதான் கிறிஸ்தவ ரகசியம், தேவனுடைய ரகசியம் தான். தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் அதிகால ஜெபத்தை விட்டுவிட்டால், நீங்கள் குடும்ப ஜெபத்தை விட்டுவிட்டால், உபவாச ஜெபத்தை விட்டுவிட்டால், தேவ வசனத்தை வாசிக்கிறதை விட்டுவிட்டால், தேவ சமூகத்தை ஆராதிக்கிறதை விட்டுவிட்டால், ஊழியம் செய்ய விட்டுவிட்டால், திரும்ப அதை தொடங்கும் வரை உங்களுக்கு விடுதலை வராது. நீங்க அந்த இடத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. இதுல நான் ரொம்ப கவனமா இருக்கிறேன். அறிவானதோடு பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுதுதான் பொது பலன், அப்பொழுதுதான் மாமிசம் செயல்களுக்கு ஆரம்பிக்கும். அது வரைக்கும் மாமிசம் எனக்கு பிரச்சனை இருக்கிறது, காலை எழும்போது எனக்கு மாம்சம் இடம் கொடுக்காது, ஆனால் ஆவியானவர் எழும்பு உதவி செய்வார். 4 மணிக்கு எப்படியாவது எழும்போதுக்கு தேவன் அநேக நேரங்களிலே ஒரு சில நாளை தவிர கிருபை கொடுக்கிறார். அதான் கர்த்தர். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும். எப்பொழுது ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுதுதான் பாவத்திலே இருந்து நமக்கு விடுதலை வரும், அப்பொழுதுதான் வியாதியில் இருந்து விடுதலை வரும், அப்பொழுதுதான் பிரச்சனையில் விடுதலை வரும். தேவ ஆவியானவர் பிரசன்னத்தில் எப்ப நிரம்புகிறாரோ, ஆவியானவர் எங்கே என்று அங்கே விடுதலை கதவை தள்ளுங்கள். ஆவியானவருடைய சிந்தை அங்கே நமக்கு வரும்பொழுது ஜெயம், ஆவியானவர் இடம் இருக்கும் பொழுது வெற்றி. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தைகள் ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட ஆட்கொள்ளப்பட நீங்கள் அங்கே உயிர் பற்றி எழும்புவீர்கள். ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியின் ஆழத்துக்கு செல்லும் போதுதான்
அவருடைய பிரசன்னத்தினால உடைக்கப்படுவது. உடைக்கப்பட்ட ஆராதனை இல்ல, ஆராதனை ஆனது உடைந்த இதயத்தோடு. எப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரும் பொழுது கதறுவோம் பாவத்துக்காக, ஆண்டவரே ஓ சிங்காசனத்தை உமக்கு அமைக்க விரும்புகிறோம், இதோ மனுஷன் மத்தியில வாசப்படுகிறது, அவரை கண்டுகொள்வோம், அவரை பார்க்க முடியும், அவரை தொட முடியும், அவரோடு உறவாட முடியும். தேவனுடைய பிரசன்னம் இன்றைக்கு சபைக்கு தேவை, எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை. உடைக்கப்படுவோம், உயிர் மீட்சி வரும். எங்க வரும் உயிர் மீட்சி? அங்கேதான் கழுவப்படுதல் வரும். ஆவியான ஆழத்திலே வரும்பொழுது நான் சொல்லி முடிக்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வார். அதை தான் எதிர்பார்த்து நிற்கிறோம். ஆண்டவரே அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போங்கப்பா. ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமைக்குள்ளே எங்கள் ஊழியத்தில் சபையின் ஜனங்களை கொண்டு போவோம். நினைக்க போகிறோம் அறிமாத்தோர் பிள்ளைகளே, ஆவியிலே நீங்கள் சிந்திக்க ஆரம்பியுங்கள். ஆவியானவரை உங்களுக்குள்ளே அங்கே உங்களுக்குள்ளே அவர் வந்து உங்களை நடத்த விட கொடுங்கள். தேவ பிரசன்னத்திலே வாருங்கள், எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது. ஹல்லேலூயா! இன்றைக்கு ஜெபித்தால் இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு ஜெபிக்காமல் விட்டு விட்டால் இன்றைக்கு விடுதலை இல்லை, நாளைக்கு அதிகாலையில் ஜெபித்தால் உனக்கு விடுதலை, ராத்திர குருமா ஜெபித்தால் குடும்பத்துக்கு விடுதலை. தேவ மகிமை வீட்டை மூடினால், தேவனுடைய பிரசன்னம் மூடினால் தீமை உன்னை மேற்கொள்ளாது. போகிற நேரத்தில் இரத்த கோட்டைகளை தேவ வீதியில் மறைத்துக் கொள்வார், மூடிக்கொள்வார். எங்கே போனாலும் தேவ பிரசன்னம் உனோடு கூட வரும். ஆனா தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணராமல் வாழ்ந்தால் சில பிரச்சனை நம்மளையும் அழித்துவிடும். உயிர் போகாதே, பிரச்சனையோடு நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். இன்னைக்கு என்னை பொறுத்தவரை அநேக கிறிஸ்தவ ஊழியரோடு கூட அங்கே பேசுவார்கள், அநேக தெரிவித்து சொல்வார்கள். அநேகருக்கு நான் ராமிக்குரிய ஒரு மனிதனாய் கர்த்தரை பயன்படுத்துவதற்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் சொல்வது, நீங்கள் தேவ பிரசன்னத்திலே வாழுங்கள், தேவனுடைய பிரசன்னத்திலே வாழுங்கள். ஹல்லேலூயா! தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ பழகி விட்டீர்களானால் நீங்கள் ஒருபொழுதும் அங்கே தோற்று போவதில்லை. தேவ பிரசன்னத்திலே வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் நான் தேர்கொள்ள முடியும், எந்த ஆபத்தையும் நான் தாண்டி செல்ல முடியும், எந்த அலைகளை நீ தாண்டி போக முடியும். வெள்ளம் போல் சாத்தான் வந்தாலும் ஆவியான ஜெய கொடி கொடுப்பார். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் பரிசுத்தவரே பிதாவே. அப்படியே